அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். மீண்டும் காணிப்பதின் ஊடாக சந்தித்திருக்கின்றோம். காசாவுக்குள் இஸ்ரேலிய ராணுவம் நடத்தும் படுகொலை உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் தற்பொழுது கான்ஜூனிஸ் பகுதியில் இருக்கும் மக்களுக்கு இஸ்ரேலிய ராணுவம் விடுத்துள்ள அவசர அறிவிப்பு மிகப்பெரும் சர்ச்சைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது. அடுத்து அமெரிக்காவின் முன்னாள் உளவு பிரிவு தலைவர் ஸ்டேல் லெபனான் போர் தொடர்பில் மிக முக்கியமான எச்சரிக்கையை ஸ்டேலுக்கும் அமெரிக்காவுக்கும் விடுத்திருக்கின்றார். கவுதிகள் ஒரே நாளில் மிக கடுமையான தாக்குதல்களை மேற்கொண்டு அமெரிக்கா ஸ்டேலை அதிரவிட்டிருக்கின்றார்கள். இந்த சூழ்நிலையில் காசாவிலும் பிராந்தியத்திலும் என்ன விடயங்கள் எல்லாம் நடைபெற்றிருக்கின்றது என்பது குறித்த பிந்தைய நிலவரங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம். காசாவில் தொடர்ச்சியாக மிக பெரும் இனப்படுகொலை போரை நடத்திய ஸ்டேலிய ராணுவம் காசாவில் முற்றாக ஹமாஸை அழித்துவிட்டோம், ஹமாஸினுடைய செயற்பாடு நிலையை இல்லாது செய்துவிட்டோம் என தெரிவித்து காசாவில் ராஃபா பகுதி மீது படையெடுத்திருந்தார்கள். குறிப்பாக கான்ஜூனிஸ் பகுதி மொத்தமாக தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் வந்துவிட்டதாக ஸ்டேல் தெரிவித்திருந்த சூழ்நிலையில் அண்மைய சில நாட்களுக்கு முன்னதாக கான்ஜூனிஸ் வடக்கு காசாவின் பல பகுதிகளிலிருந்து ஸ்டேலிய ராணுவம் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல்கள் ஸ்டேலிய ராணுவத்தினுடைய கூற்றுக்களை பொய்யாக்கியிருந்தது. மிக கடுமையான தாக்குதலை அல்கசாம் படைப்பிரிவு, அல்குட்ஸ் படைப்பிரிவு, முஜாஹிதீன்கள், அலக்ஷா படையணி இணைந்து தொடர்ச்சியாக இன்று 5வது நாளாகவும் அங்கு மிகப்பெரிய துப்பாக்கி சண்டைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் தற்போது திடீரென கான்ஜூனிஸில் இருக்கக்கூடிய மக்கள் 2.5 லட்சம் மக்களை உடனடியாக 24 மணி நேரத்திற்குள் இடம்பெயர்ந்து செல்ல வேண்டும் என ஆஸ்திரேலிய ராணுவம் உத்தரவிட்டிருப்பது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கின்றது. ஏனெனில் ராஃபா பகுதியிலிருந்து கான்ஜூனிஸ் பகுதிக்கு இடம்பெயர்ந்து செல்லுமாறும் வேறு தாங்கள் அறிவிக்கப்பட்ட பகுதிகளுக்கு செல்லுமாறு ஆஸ்திரேலிய ராணுவம் அறிவித்த பின்னணியில்தான் இவர்கள் இடம்பெயர்ந்து ராஃபாவிலிருந்து கான்ஜூனிஸ் மற்ற பகுதிகளுக்கு வந்திருந்தார்கள். தற்பொழுது மீண்டும் அங்கிருந்து வேறு பகுதிகளுக்கு இவர்களை இடம்பெயர சொல்லும் போது அவர்கள் எங்கு செல்வதென தெரியாத ஒரு நிலை காணப்படுவதாக அங்கிருக்கும் மக்கள் துயரத்துடன் தெரிவித்திருக்கின்றார்கள். ஏனெனில் ஸ்டேல் பாதுகாப்பு வலயம் என சொல்லப்பட்ட அத்தனை பகுதிகளிலும் குண்டு வீசிக் கொண்டிருக்கின்றார்கள், விமான தாக்குதலை மேற்கொள்கின்றார்கள், ட்ரோன் தாக்குதல்கள், ஆர்டரி ஷெல் வீச்சுக்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இந்த நிலையில் ராஃபாவிலிருந்து எங்களை இடம்பெற சொல்லிவிட்டு 2 வாரங்கள் கிடப்பதற்குள் மீண்டும் கான்ஜூனிஸில் இருந்தும் இடம்பெற சொல்கின்றார்கள். எங்கு நாங்கள் செல்ல முடியும் என்று அந்த மக்கள் துயரத்தோடு கேள்வி எழுப்பியிருக்கின்றார்கள். அதே போல ஜிஎன்ஆர் டபிள்யூஜிஏ நிறுவனம் 2.5 லட்சம் மக்களை மீண்டும் உடனடியாக இடம்பெயருங்கள் கான்ஜூனிஸை விட்டு என்று சொல்வது மக்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கல் என இன்றைய நாளில் தெரிவித்திருக்கின்றார்கள். உண்மையிலேயே அந்த மக்களுக்கு தற்பொழுது எங்கும் செல்ல முடியாத ஒரு ஸ்டேலினுடைய மரண வட்டத்துக்குள் சிக்கி இருக்கின்றார்கள் என்பதுதான் மிகப்பெரிய சிக்கலாக மாறியிருக்கின்றது. இந்த நிலையில் ஜூன் 30 முதல் இன்று வரை, அதாவது கடந்த 2 நாட்களுக்குள் 48 மணி நேரத்திற்குள் மட்டும் ஸ்டேல் இராணுவத்தில் 44 பேர் காயமடைந்திருப்பதாகவும் அதில் 12 பேருடைய நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாக ஆஸ்திரேலிய ராணுவ பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்திருக்கின்றது. குறிப்பாக காசா, ராஃபா, கான்ஜூனிஸ் பகுதிகளில் இடம்பெற்ற மோதல் காரணமாக இந்த இழப்புகள் ஸ்டேல் இராணுவத்திற்கு ஏற்பட்டிருக்கின்றது என்ற செய்தியை ஸ்டேலினுடைய சேனல் 12 வெளியிட்டிருக்கின்றார்கள். வடக்கில் ஷாயா ஆகிய இடங்களில் ஸ்டேல் இராணுவத்திற்கும் அல்கசாம் அல்குட்ஸ் படைப்பிரிவுகளுக்கும் இடையில் இன்றைய தினமும் மிக கடுமையான துப்பாக்கி சண்டை நடைபெற்றிருக்கின்றது என்று ஒரு செய்தியும் வெளியாக இருக்கின்றது. அது மட்டுமல்ல, ஹமாஸ் படையினர் வைத்த கண்ணிவெடியில் சிக்கி இஸ்ரேல் இராணுவத்தினுடைய மெர்காவா டேங்கிகள் பாரிய அளவில் சேதப்படுத்தப்பட்டிருக்கின்றது என்ற செய்திகளும் வெளியாக இருக்கின்றது. அதேபோல மேற்கு கரையில் ஸ்டேல் இராணுவம் சுற்றி வளைப்புகள் தேடுதல் நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக சென்ற போது துல்கரைம் பகுதி அருகே கவச கெரியர் வாகனத்தை இலக்கு வைத்து நடத்தப்பட்ட வெடிகுண்டு தாக்குதலில் ஒரு ஸ்டேலிய சிப்பாய் உயிரிழந்திருக்கின்றார், 5 பேர் வரை காயமடைந்திருக்கின்றார்கள் என்ற செய்தியும் வெளியாக இருக்கின்றது. இந்த தாக்குதலுக்கு இஸ்லாமிய ஜிகாத் அமைப்பு பொறுப்பேற்றிருக்கின்றார்கள். அண்மைய சில நாட்களாக பார்க்கும் பொழுது மேற்கு கரையிலும் ஆஸ்திரேலிய இராணுவத்துக்கு எதிரான தாக்குதல்கள் அதிகரித்திருக்கின்றன. ஜெனின் படையணியாக இருக்கலாம், துல்கரேம் பகுதியாக இருக்கலாம், ஜெருசலேம் பகுதி என பல பகுதிகளில் ஆஸ்திரேலிய ஆக்கிரமிப்பு படைகளுக்கு எதிரான தாக்குதல்கள் அதிகரித்திருக்கின்றன. கடந்த சில வாரங்களுக்கு முன்னதாகவும் ஆஸ்திரேலிய இராணுவத்தினுடைய ட்ரக் வாகனம் ஒன்று வெடி வைத்து தகர்க்கப்பட்டதில் தீப்பற்றி எரிந்தது. மீண்டும் ஒரு கவச கெரியர் வாகனம் இன்று முற்றாக சேதமாக்கப்பட்டிருக்கின்றது என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது. அடுத்து மேற்கு கரையில் இருக்கக்கூடிய 5 குடியேற்றப்புறக்காவல் நிலையங்கள், இந்த குடியேற்றப்புறக்காவல் நிலையங்களை பற்றி நாங்கள் ஏற்கனவே முன்னைய காணொலியில் குறிப்பிட்டிருக்கின்றோம். பாலஸ்தீன மக்களினுடைய நிலங்களை அடாத்தாக அட்டூழியமாக அபகரித்து அங்கே பாலஸ்தீன மக்களுக்கு எதிராக வன்முறைகளை புரிந்து கொண்டு அவர்களுடைய நிலங்களை
பிடித்து அல்லது சுரண்டி அந்த இடங்களில் வாழக்கூடிய இஸ்ரேலியர்களுக்கு பாதுகாப்பாக அமைக்கப்பட்ட புறக்காவல் நிலையங்கள், அதாவது பாலஸ்தீன பகுதிக்குள்ளேயே இஸ்ரேல் குடியேற்றவாசிகள் சென்று அவர்களுடைய நிலத்தை பிடுங்கிக் கொண்டு அவர்கள் மீதே தாக்குதல் நடத்தி அங்கு குடியேற்றங்களை அமைத்திருக்கின்றார்கள். அவ்வாறு பாலஸ்தீன மக்களை தாக்குபவர்களுக்கு, பாலஸ்தீன மக்களை தாக்குதலுக்கு உள்ளாபவர்களுக்கல்ல, பாலஸ்தீன மக்களை தாக்குபவர்களுக்கும் பாலஸ்தீன மக்கள் மீது வன்முறைகளை பிடிவைக்கக்கூடிய குடியேற்றவாசிகளுக்கு பாதுகாப்பாக அமைக்கப்பட்ட 5 புறக்காவல் நிலையங்களையும் உடனடியாக சட்ட ரீதியாக சட்டபூர்வமான காவல் நிலையங்களாக மாற்ற வேண்டும் என பெசல் சிமோரிச் நிதியமைச்சர் தெரிவித்திருந்தார். இதற்கு ஐநாவினுடைய சிறப்பு அறிக்கையாளர் அல்பானிஸ் அம்மையார் மிக கடுமையான கண்டனத்தை தெரிவித்துள்ளதுடன் இஸ்ரேலின் இனப்படுகொலை கொள்கைகளின் தலைமை குழுவாக செயற்படக்கூடிய ஸ்மோரிச்சுக்கு கைது வாரண்டை உடனடியாக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் பிறப்பிக்க வேண்டும் என்ற ஒரு செய்தியையும் அவர் முக்கியமாக தெரிவித்திருக்கின்றார். அது மட்டுமல்ல, ஸ்டாலின் உடைய இன்னும் ஒரு முக்கியமான வலதுசாரி அமைச்சராக இருக்கக்கூடிய பென் கேவிர் அவர்கள் இன்று பகிரங்கமாகவே பேசுகின்றார், ஸ்டேலிய சிறைகளில் அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய பாலஸ்தீன மக்களை தூக்கில் போட வேண்டும் அல்லது உடனடியாக சுட்டு கொள்ள வேண்டும், அவர்களுக்கு உணவு வழங்கக்கூடாது, அவர்களை உடனடியாக சுட்டு படுகொலை செய்ய வேண்டும், சிறைச்சாலைகளில் நிரம்பி வழிகின்றது, எனவே சிறைச்சாலைகளில் இருப்பவர்களை உடனடியாக தூக்கில் போடுங்கள் என்று ஒரு மிக கடுமையான கருத்தை கூறியிருக்கின்றார். ஒரு அரசிலே முக்கியமான அமைச்சு பதவியை வகிக்கக்கூடிய ஒருவர், அப்பாவி மக்கள் எந்தவித காரணமும் இல்லாமல் கைது செய்யப்பட்டவர்கள், வழக்கு பதிவு தாக்கல் செய்யப்படாமல் சிறைகளில் அடைக்கப்பட்டுள்ளவர்கள், நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தாமல் என்ன குற்றம் செய்தோம் என்று தெரியாமலே ஆக்கிரமிப்பு மேற்கு கரையில் கைது செய்யப்பட்டு சிறைகளில் வாடிக்கொண்டிருக்கக்கூடிய பாலஸ்தீன குழந்தைகள், பெண்கள், முதியவர்கள், பல தரப்பட்டவர்களை அடைத்து விட்டிருக்கிறார்கள். 8000 மேற்பட்ட பாலஸ்தீனர்களை, அவர்களை சுட்டுக் கொள்ளுங்கள், தூக்கில் போடுங்கள் என ஒரு அமைச்சர் கூறுகின்றான். இதை இந்த உலகம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றது. இப்படியான ஒரு அரசிலே, அது முக்கியமான பிரதமரினுடைய கூட்டாளி நெதன்யாகுவினுடைய பெண்கவிர் என்ற அமைச்சர் கூறும்போது இதை இந்த உலகம் பார்த்து கொண்டிருக்கின்றது என்பது எவ்வளவு பெரிய துயரமானது என்பதை நாங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். அப்பாவி கைதிகளை உடனடியாக சுட்டுக் கொள்ளுங்கள், தூக்கிலிடுங்கள் என்று பேசும் அளவுக்கு தான் ஸ்டேலினுடைய அரசும் அங்கிருக்கக்கூடிய அமைச்சர்களும் இருக்கின்றார்கள் என்று சொன்னால் அங்கிருக்கக்கூடிய இராணுவம் எப்படிப்பட்ட ஒரு இராணுவமாக இருக்கும் என்பதை நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இவருடைய பேச்சுக்கு பல மனித உரிமை அமைப்புகள் கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருக்கின்றார்கள். இஸ்லாமிய ஜிகாத் அமைப்பு பெண்கவரின் அழைப்பு இரத்தம் சிந்துதலை அடிப்படையாக கொண்டு கொடூரமான கிரிமினல் குற்றவியல் மனநிலையை பிரதிபலிப்பதாக அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். இது நிச்சயமாக 100% உண்மையான விடயம். ஏனெனில் ஒரு அமைச்சரே இவ்வாறு பேசிக் கொண்டிருக்கின்றார். மறுபடி சிமோரிச் என்ற நிதியமைச்சர் மேலும் குறிப்பிடுகின்றார், பாலஸ்தீன பகுதிகளுக்குள் இன்னமும் லட்சக்கணக்கான ஸ்டேலிய குடியேற்றவாசிகளை அனுமதித்து நாங்கள் அவர்களுக்கு நிலங்களை வழங்க வேண்டும், அங்கு வீடுகளை கட்டி கொடுக்க வேண்டும். இவ்வாறு காசாவில் ஒரு போர் மூலம் காசாவை அழித்தொழித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஸ்டேல் அரசும் அரசு படைகளும் மறுபுறத்தில் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையும் கபலீகரம் செய்வதற்கு அல்லது அங்கிருந்து பாலஸ்தீனர்களை வெளியேற்றியவாறு நக்பாவில் பாலஸ்தீனர்களை சுத்திகரிப்பு செய்தார்களோ, அதே போல மேற்கு கரையும் கைப்பற்றக்கூடிய ஒரு கபடத்தனமான வேலையைத்தான் இவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இதை மேற்கு கரையில் இருப்பவர்களும் அரபுலக நாடுகளும் உணர்ந்து கொள்ள வேண்டியது தற்போது மிக முக்கியமான ஒரு விடயமாக காணப்படுகின்றது. அடுத்து குறிப்பாக இந்த 2 இடம்பெற்ற சண்டையில் ஆஸ்திரேலிய இராணுவத்தினருக்கு மிகப்பெரிய இழப்பை ஏற்படுத்தி இருப்பதாக அல்குட்ஸ் படைப்பிரிவு, அல்கசாம் படைப்பிரிவு தெரிவித்திருக்கின்றார்கள். 3 மெர்காவா டேங்கிகளும் ஒரு கவச வாகனமும் 2 இராணுவ ட்ரக்குகளையும் தாங்கள் பாரியளவில் சேதமாக்கி இருக்கின்றோம் என்ற ஒரு செய்தியை அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள். அடுத்து லெபனான் ஸ்டேல் இடையிலான பதற்றம் குறித்து ஏற்கனவே நாங்கள் அகிலம் டிவி செய்தியில் பல விடயங்களை பேசியிருந்தோம். தற்போது அமெரிக்காவினுடைய ஒரு அதிகாரி, அதாவது ஸ்டேலுக்கு அமெரிக்கா ஆதரவளிப்பதை கண்டித்து வெளியேறிய அமெரிக்காவின் இராணுவ உளவுத்துறையின் முன்னாள் தலைவர் கேரிசன் மான் அவர்கள் குறிப்பிடுகின்றார். அமெரிக்க இராணுவ உளவுத்துறையில் நீண்ட காலம் தலைவராக இருந்து இனப்படுகொலை செய்யக்கூடிய ஸ்டேல் அரசுக்கு ஆதரவாக அமெரிக்கா செயற்படுகின்றது என தெரிவித்து தன்னுடைய பதவியை தூக்கி எறிந்திருந்தார். அதனுடைய மனசாட்சியின்படி தான் இந்த பதவி விலகலை செய்வதாக அறிவித்திருந்தார். அவர் இன்று பிரிட்டனை சேர்ந்த கார்டியன் ஊடகத்துக்கு பேட்டி கொடுக்கும் போது கூறுகின்றார்,
ஸ்டேலிய பிரதம மந்திரி தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை நீடிக்க விரும்புவதற்கும் அவர் நீதிமன்றத்திற்கு வெளியே இருப்பதற்கும் என நெதன்யாகு மீது பல ஊழல் குற்றச்சாட்டுகள், மோசடி குற்றச்சாட்டுகள், பல்வேறுபட்ட கிரிமினல் குற்றச்சாட்டுகள் தொடர்பான விசாரணைகள் நடைபெற்று அங்கு மக்கள் போராட்டங்கள் பெரிய அளவில் ஸ்டேலுக்குள் வெடித்து ஊழல் சட்டமூலங்களை நிறைவேற்றுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்ட வேளைதான் இந்த அக்டோபர் எழுத்தாக்குதலை நெதன்யாகு தனக்கு சாதகமான ஒன்றாக பயன்படுத்த தொடங்கினார். என தன்னுடைய சொந்த அரசியல் வாழ்க்கையை நீடிப்பதற்காக இந்த போரை நெதன்யாகு நடத்தி கொண்டிருக்கின்றார். இந்த சூழ்நிலையில் நான் ஒன்றை கூறிக்கொள்கின்றேன். ஸ்டேல் லெபனானுக்குள் ஹிஸ்புல்லாக்களுக்கு எவ்வளவு அழிவை ஏற்படுத்துவார்களோ என்பது குறித்து எனக்கு தெரியாது. ஆனால் ஹிஸ்புல்லாக்கள் ஸ்டேலுடன் ஒரு போர் ஆரம்பித்தால் ஸ்டேல் கூறுவதை விட, உளவுத்துறைகள் கூறுவதை விட பல மடங்கு அழிவை ஹிஸ்புல்லா இஸ்ரேலுக்கு ஏற்படுத்துவார்கள் என்பதை நான் திட்ட தெளிவாக குறிப்பிடுகின்றேன் என்று அவர் ஒரு செய்தியை குறிப்பிடுகின்றார். குறிப்பாக லெபனானுடன் இஸ்ரேலுக்கு போர் நடந்தால் லெபனானில் கணிசமான அளவு சேதங்கள் ஏற்படும் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். அதே அளவு சேதத்தை அல்லது அதற்கும் மேலதிகமான சேதத்தை ஹிஸ்புல்லாவினுடைய ஏவுகணைகள் ஏற்படுத்தும் என அவர் தெரிவித்திருக்கின்றார். ஏனெனில் தினசரி 4,000 முதல் 5,000 ஏவுகணைகள் ஸ்டேலுக்குள் ஏவப்படும் பொழுது 4 நாட்களுக்குள் ஸ்டேலினுடைய அயன்டோம்கள் அத்தனையும் செயலிழந்து விடும் என அவர் தெரிவித்திருக்கின்றார். அது மட்டுமல்ல, ஸ்டேல் அளவுக்கு அதிகமாக தங்களுடைய இராணுவத்தினர் குறித்து பொய்யான தகவல்களை மக்களுக்கு கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். காசாவிலேயே ஒரு வெற்றியை பெற்றுக்கொள்ள முடியாத நிலையில் ஹமாஸை விட பல மடங்கு ஆயுத பலம் மிக்க, மிகச்சிறப்பான பயிற்சிகளை பெற்ற, ஆயுத விநியோகங்கள் சுலபமாக ஹமாஸுக்கு காசாவை சுற்றி வளர்த்து ஸ்டேல் முழுமையாக இருப்பதால் உடனடியாக ஆயுதங்களை கடத்துவது கடினமானபடி. ஆனால் ஹிஸ்புல்லாவுக்கு அப்படி கிடையாது. லெபனானுக்கு சிரியா வழியாக, வேறு பகுதிகள் வழியாக, அது லெபனான் என்பது ஒரு நாடு, அங்கு பல வழிகளில் ஆயுதங்களை கொண்டு வந்து குவிப்பதற்குரிய வாய்ப்புகள் கணிசமான அளவில் இருக்கின்றது. இப்படியான ஒரு சூழ்நிலையில் காசாவில் நடைபெறும் போரை போல லெபனான் போரை இவர்கள் சுலபமாக கணித்துவிட முடியாது என தெரிவித்திருப்பதுடன் இந்த போரில் இவர்கள் வெற்றி பெறுவார்கள் என்பது மிகப்பெரிய சந்தேகம் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் என அமெரிக்காவினுடைய முன்னாள் உளவுத்துறை தலைவர் தெரிவித்திருக்கின்றார். அது மட்டுமல்ல, ஹிஸ்புல்லா 2006 ஹிஸ்புல்லாவுக்கு லெபனானுக்கும் இடையில் போர் நடைபெற்றது. அந்த நேரத்தை விட தற்பொழுது பன்மடங்கு பலமானவர்களாக, பலமிக்க ஆயுத களஞ்சியத்தை கொண்டவர்களாக ஹிஸ்புல்லா மாறியிருக்கின்றார்கள் என்ற செய்தியையும் அவர் தெளிவாக தெரிவித்திருக்கின்றார். அதேபோல ஸ்டேலினுடைய முன்னாள் பிரதம மந்திரி இகுட் ஒல்மேட் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். ஹிஸ்புல்லாவுடனான முழுகளவு போர் இரண்டு பக்கத்திலும் மிகப்பெரிய பேரழிவுகளை ஏற்படுத்தும். லெபனானுக்குள் ஸ்டேல் இராணுவம் நுழைந்தால் லெபனானுக்கு ஆதரவாக பல இஸ்லாமிய இயக்கங்கள் வருகை தருகின்றார்கள் என்ற விடயம் உறுதிப்படுத்தப்பட்டுவிட்டது. ஆயிரக்கணக்கானவர்கள் ஹிஸ்புல்லாவுடன் சேர்ந்து களமாடுவதற்கு ஸ்டேலுக்கு எதிராக தயார்படுத்தப்பட்ட போராளிகள் அங்கு தயார் நிலையில் உள்ளார்கள். எனவே போர் ஊடாக லெபனானில் ஒரு வெற்றியை பெற்றுக்கொள்ள முடியாது. சமாதானம் ஊடாகவும், விவேகம், பொறுமை, இராயதந்திரம் ஊடாக மட்டுமே, ஒரு தீர்மானத்தை எடுப்பதன் ஊடாக மட்டுமே லெபனான் போரை சமாளிக்க முடியும். அப்படியான ஒரு போர் ஏற்பட்டால் அது மிகப்பெரிய சிக்கல்களை ஏற்படுத்தும் என்ற விடயத்தையும் ஸ்டேலினுடைய முன்னாள் பிரதம மந்திரி தெரிவித்திருக்கின்றார். அதே போல ஸ்டேலினுடைய ஷின்பெட் உளவுத்துறையின் மூத்த தலைவர் ஒருவர் இன்று காட்ஸ் பத்திரிகை வெளியிட்ட செய்தியில் லெபனான் உடன் ஒரு போர் ஏற்படுமாக இருந்தால் ஸ்டேலுக்குள் உட்கட்டுமானங்கள் குறிப்பிட்ட சில நாட்களுக்குள்ளேயே பாரியளவு வீழ்ச்சியை காணும். அது மட்டுமல்ல, லெபனானுக்குள் ஸ்டேலிய படைகள் சென்று போரிட்டு ஹிஸ்புல்லாவை தோற்கடிப்பதற்கு அளவுக்கு ஆளணி தற்போது ஸ்டேலிடம் கிடையாது. ஆனால் அவர்களுக்கு ஆட்கள் வெளிநாடுகளில் இருந்து வருவதற்கும் தயாராக இருக்கின்றார்கள் என்ற எச்சரிக்கையை மீண்டும் விடுத்திருக்கின்றார்கள். இவ்வளவு எச்சரிக்கைகளையும் மீறே ஹிஸ்புல்லாவுடன் ஸ்டேல் போருக்கு சென்றால் நிச்சயமாக அந்த போர்க்களத்தில் ஸ்டேல் மிகப்பெரிய அளவிலான இழப்புகளை, பின்னடைவுகளை சந்திக்கும் என்பது எங்களுடைய கருத்தில் உலக போரியல் வல்லுநர்கள் என்னவருடைய கருத்தாகவும் இருக்கின்றது. இந்த நிலையில் ஹவுதிகள் இன்றைய நாளிலும் மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள். ஒரே நாளில் ஸ்டேலிய, அமெரிக்க, பிரிட்டன் கப்பல்களை, 4 கப்பல்களை செங்கடலில், மத்திய தரைக்கடலில், இந்திய பெருங்கடல் வரை வந்து தாக்கி மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்தியிருக்கின்றார்கள். தங்களுடைய ஏமனுக்குள்ளும் ஹைடா துறைமுகத்தின் மீதும் அமெரிக்கா, பிரிட்டன் விமானப்படை நடத்திய தாக்குதலுக்கு பழிவாங்கும் முகமாக இந்த தாக்குதலை நடத்தி இருக்கின்றோம் என கவுதிகளின் செய்தி தொடர்பாளர் ஜாக்கா ஷன்வா அவர்கள் இன்று தன்னுடைய விசேட அறிக்கையில் தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. கவுதிகளுடைய தாக்குதல் குறையப் போவதில்லை, இன்னும் தீவிரப்படுத்தப்படும் என்பதை அமெரிக்காவுக்கும் ஸ்டேலுக்கும் அவர்களுடைய கூட்டாளிகளுக்கும் தெரிவித்துக் கொள்கின்றோம் என கவுதிகள் இன்றைய 4 கப்பல்கள் தாக்குதலின் பின்னர் வெளியிடப்பட்ட செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளார்கள்.
இவைதான் இன்றைய நாளில் வெளியாக இருக்கக்கூடிய பிரதான செய்தி பதிவுகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன. தொடர்ச்சியாக உலகெங்கில் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள். இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலி பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்களின் சந்துரு. வணக்கம்.